ஜூலை 28ஆம் தேதி உலக மூளை ஆரோக்கிய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த மூளை ஆரோக்கியம் பற்றிய உலகளாவிய ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினமானது மக்களிடையே ஏற்படுகின்ற மூளை சம்பந்தமான நோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தினமாகும். இந்த நாள் ஏன் அனுஷ்டிக்கப்படுகின்றது என்பதற்கு முக்கிய காரணம், த வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் நியூரோலஜி, உலக நரம்பியல் ஸ்தாபனமும், இலங்கையில் உள்ள நரம்பியல் நிபுணர்களுடைய ஒரு சங்கமம் இணைந்து மக்களிடையே இந்த நரம்பியல் சம்பந்தமான, குறிப்பாக மூளை சம்பந்தமான ஏற்படுகின்ற தடுக்கக்கூடிய தொற்ற நோயியல் என்ற அடிப்படையிலே காணப்படுகின்ற இந்த நோய்கள் மக்களிடையே அதிகளவு விழிப்புணர்வு இல்லை, ஆனால் இந்த நோயினுடைய தாக்கம் மக்களை ஊடுருவி இருக்கின்றது என்ற ஆதங்கத்திலே அதை கட்டுப்படுத்தும் முகமாகத்தான் இதை அனுஷ்டிக்கின்றார்கள். மூளை ஆரோக்கியம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது மக்களிடையே மனவளம், அதனுடைய ஆரோக்கியம், உடல் நலம், அதன் ஆரோக்கியம் பற்றி நன்கு தெரிந்திருந்தும் மூளையினுடைய ஆரோக்கியம் பற்றி அக்கறையின்மையாக இருப்பதுதான் இதற்குரிய காரணம். மூளை ஆரோக்கியம் என்பது ஒருவருடைய முழு உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு கருவி. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே மூளை நன்றாக செயற்பட்டால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக அமையும். அந்த குடும்பம் வீரியமாகான ஒரு குடும்பமாக இருக்கின்ற பொழுதுதான் அது அந்த சூழலை கட்டி எழுப்புவதற்கு மிக உகந்தமான ஒரு அங்கமாக செயற்படும். அந்த அலகு சரியாக தொழிற்பட்டால்தான் அது அந்த நாட்டை கட்டியெழுப்பும். ஆகவே நாடு கட்டியெழுப்பப்படும் பொழுதுதான் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் கட்டியெழுப்பப்படுவார்கள். ஆகவே ஒவ்வொருவரது தனித்தனி மூளையையும் சரியான முறையிலே பேணி பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் அல்லது வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே மூளை சம்பந்தமாக ஏற்படுகின்ற மூன்று முக்கியமான நோய்களை நாங்கள் இங்கு கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒரு நோய் பக்கவாதம். பக்கவாதம் என்பது பொதுவாக மக்களிடையே காணப்படுகின்ற நடுத்தர அல்லது வயது கூடினவர்களிடையே காணப்படுகின்ற ஒரு நோயாக இருக்கின்றது. இங்கு வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த பக்கவாத நோயின் தாக்கம் தற்காலமாக, அதாவது இந்த கோவிட் தொற்றிற்கு பிற்பாடு சற்றே அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த கோவிட் கால பகுதியிலே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒரு தனிப்பட்ட அறையிலே அல்லது வீட்டினுள்ளே அடக்கிப்பட்டு காணப்படுவதனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை உடற்பயிற்சி ஏற்றதாகவும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் உடையதாகவும் மாற்றமடைந்துள்ளது. இந்த இரண்டு காரணங்கள் முக்கியமாக நாங்கள் கருத்தில் எடுப்பதுடன் இந்த மக்களிடையே இதன் பிற்பாடு ஏற்படுகின்ற பொருளாதார சிக்கல்கள், அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல்களும், இப்பொழுது தற்காலிகமாக அதிகரித்திருக்கின்ற இந்த பக்கவாதம் அது ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்படும் நோயாளிகளை அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 10 பக்கவாதத்தினால் நோய் ஆக்கப்பட்ட நோயாளர்கள் இங்கு வருகை தருகிறார்கள். இவ்வாறு வருகை தருகின்ற இந்த நோயாளர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே 1 அல்லது 2 பேர் பாரதூரமான பக்கவாதத்தினாலே தாக்கப்பட்டு அவர்களுக்கு உடல் இயலாமை ஏற்படலாம் அல்லது இறப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த பக்கவாதம் சம்பந்தமாக மக்களிடையே அதிகளவு விழிப்புணர்வு கொண்டு வருவது இன்றியமையாததாக இருக்கின்றது. இதுக்கு அடுத்ததாக நாங்கள் குறிப்பாக கருத வேண்டிய இன்னொரு வியாதி வலிப்பு. இதை நாங்கள் காக்காய் வலிப்பு அல்லது ஃபிட்ஸ் என்று நாங்கள் குறிப்பிடலாம். இந்த வலிப்பு என்பது வயது வேறுபாடு இல்லாமல் எந்த வயதினரையும் தாக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. இந்த வலிப்பு ஏற்படுவதற்கான காரணம் 80% பொதுவாக கண்டறியப்படாமல் தான் இருக்கும். ஆனால் ஏனையோரிடம் பார்க்கின்ற பொழுது முன்பு ஏற்பட்ட மூளை காயங்கள் அல்லது மூளை காய்ச்சல் அல்லது மூளையில் ஏற்படுகின்ற வடு இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். அரிதாக மூளையிலே ஏற்படுகின்ற கட்டிகள் கூட வலிப்பினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் அமையலாம். வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது போரினாலே பாதிக்கப்பட்ட மக்கள்
மூளையிலே அல்லது உடலின் பல்வேறு பகுதிகளிலே காயமடைந்தவர்கள் மூளையிலே இரத்தோட்டம் சம்பந்தமான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அது திருத்தப்படாமல் அதற்குரிய சிகிச்சை மூளை அளிக்கப்படாத மக்கள் இங்கு அதிகமாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஏனைய இலங்கையின் பாகங்களை உடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதன் காரணமாக அவர்களுக்கு இந்த வலிப்பு நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. மூன்றாவதாக அதுவும் தற்பொழுது அதிகரித்து வருகின்ற இளம் சமுதாயத்தினுடைய மூளையை சிதைக்கின்ற ஒரு வியாதி இந்த வீதி விபத்து. இந்த வீதி விபத்தின் பொழுது மூளையிலே சிறுகாயங்களிலிருந்து மூளை சிதறுகள் ஏற்பட்டு இறப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பாக இருக்கின்றது. இது பெரும்பாலும் இளம் வயதினர்கள் அதற்குரிய வீதி நடைமுறைகளை சட்ட விதிகளை அவர்கள் மதிக்காது பயணம் செய்வதனால் இந்த வாகன விபத்துக்கள் ஏற்படுவதுடன் மது போதையிலே வாகனங்களை செலுத்துவதன் காரணமாகவும் அல்லது நித்திரை உறக்க நிலையிலே இந்த வாகனங்களை செலுத்துவதனால் அது தரித்திருக்கின்ற ஒரு உபகரணங்களுடன் அடிபட்டு அவர்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்குகின்றது. இது பக்கவாதத்தை போன்று அல்லாது இவர்களுக்கு மூளையில் ஏற்படுகின்ற பாதிப்பு மிக மிக பாரதூரமாக அமைவதுடன் அவர்கள் மூளை இறப்புகள் ஏற்படுவதற்கு அதீத வாய்ப்புகளை இது வழங்குகின்றது. ஆகவே இவ்வாறான இந்த தொற்று நோய்கள் மூளையை தாக்காது இருப்பதற்கு எமது மக்களிடையே சில மாற்றங்களை நாம் கொண்டு வருவது மிகவும் முக்கியமானது. இளம் சமுதாயத்தினரே இப்பொழுது அதிகரித்து காணப்படுகின்ற இந்த போதைப்பொருள் பாவனை மற்றும் மதபான பாவனையின் காரணமாக அவர்கள் அறியாமலே அவர்களுக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இந்த மது போதையிலே இருப்பவர்கள் அவர்கள் மயக்க நிலையில் இருக்கின்ற பொழுதே அவர்களுடைய மூளைக்கு அல்லது அவர்களுடைய இருதயத்துக்கு செல்கின்ற இந்த இரத்த குழாய்கள் சுருக்கமடைகிறதன் காரணமாக அவர்கள் அறியாமல் அவர்களுக்கு இந்த வியாதிக்கு உட்படுகின்றார்கள். ஆகவே அவர்கள் முதன்முறையாக இந்த நரம்பியல் சிகிச்சைக்காக வருகின்ற பொழுது நாங்கள் ஏன் இவர்களுக்கு இந்த பக்கவாதம் ஏற்படுகின்றது என்பதை ஆராய்கின்ற பொழுது அவர்களுக்கு சிறு காலங்களுக்கு முன்னரே இருதயத்தினுடைய ஒரு இரத்த குழாய்கள் சேதமடைந்து பாதிக்கப்பட்டு இருதய துடிப்பு வீதம் குறைந்திருப்பதை நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. இது ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையாகும். ஆகவே சமூக ஆர்வலர்களும் அவர்களுடைய பெற்றோரும் அயலவர்களும் அவர் இதை கவனத்தில் எடுத்து இந்த இளம் வயதினர்களை பாதுகாப்பதற்கு நாம் முன்னெச்சரிக்கையான முன்னேற்ற நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பக்கவாதம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இது உலகளாவிய ரீதியிலே இறப்பை ஏற்படுத்துவதிலே மூன்றாவது இடத்தை வகிக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த பக்கவாதம் சம்பந்தமாக மக்களிடையே மிக முக்கியமான விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வருவது மிக முக்கியமானது. இந்த பக்கவாதம் ஏற்பட்ட உடனே இந்த பக்கவாதம் ஏற்பட்டதிலிருந்து 4.5 மணித்தி ஆழத்துக்குள் இந்த நோயாளியை இதற்குரிய சிகிச்சை முறைகள் வழங்கப்படும் வைத்தியசாலை அது நாங்கள் டர்ஷரி கேர் சென்டர் என்று குறிப்பிடுவோம். அங்கே சிடி அதனுடன் நரம்பியல் சம்பந்தமான அந்த தொழில்நுட்ப குழாம் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு உடனடியாக நேரடியாக இந்த நோயாளர்களை எடுத்து செல்வதன் மூலமாக உடனடியாக அவர்களை இந்த சிடி ஸ்கேன் எனப்படுகின்ற அந்த ஸ்கேனின் மூலமாக மூளையிலே எவ்வாறான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, இரத்த அடைப்பா அல்லது இரத்த பெருக்கா அடைந்துள்ளது என்பதை நாங்கள் கண்டறிந்து அதற்கு ஏற்ற முறையிலே நாங்கள் இங்கு சிகிச்சைகளை வழங்கலாம். இங்கே நாங்கள் முக்கியமான ஒரு செய்தியாக இங்கே முன்வைப்பது இந்த 85% பக்கவாதம் ஏற்படுவதற்கு காரணம் மூளையிலே ஏற்படுகின்ற இரத்த அடைப்பு. இந்த இரத்த அடைப்பினாலே ஏற்படுகின்ற இந்த பக்கவாதத்தை குணப்படுத்துவதற்குரிய மருந்துகள் தற்பொழுது உலகளாவிய ரீதியிலே வழங்கப்பட்டு இருக்கின்றது. அது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலும் இது சம்பந்தமான மருந்து சிகிச்சை முறைகள் தற்பொழுது மக்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதிலே தற்பொழுது ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பொருளாதார இன்னல்கள் காரணமாக இதற்குரிய மருந்துகளிலே சற்று தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த தட்டுப்பாடுகளை நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் இந்த நோயாளர்கள் இங்கு எடுத்து வரப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆயத்தமாக இதற்குரிய மருந்துகளை இயன்றளவு நாங்கள் இங்கு எடுத்துத்தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதைவிட அவர்களுக்குரிய சிகிச்சை முறைகள்
அதைவிட ஸ்பீச் தெரப்பி என்று குறிப்பிடுவோம். அவர்கள் விளங்குவது மற்றும் அவர்களுடைய பேச்சு திறனை விருத்தி செய்வதற்குரிய முறைகள், அதைவிட சிறப்பு தாதியருடைய அவருடைய அந்த சிகிச்சை முறைகள், அது மட்டுமில்லை அவர்களுடைய உளநலம் பாதிக்காமல் இருப்பதற்காக அதற்குரிய அந்த சிகிச்சை முறைகள். ஒரு நபர் அவருடைய வீட்டிலே அதுவும் உழைக்கின்ற நபராக இருந்தால் அவருடைய பொருளாதாரம் குடும்பத்திலே பாதிக்கப்படும். அந்த நபர் உழைக்கின்ற நபர் இவ்வாறான பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு அவர் ஒரு பகுதியை செயலிழக்கின்ற பொழுது இவ்வாறான நிலையிலே இந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் சோஷியல் ஒர்க்கர் சமூகவியல் ஆளவர்கள் என்று குறிப்பிடுகின்ற அவர்களுடைய தொழிற்பாடுகளும் இங்கு நமக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த சிறப்பு தேர்ச்சி பெற்ற இந்த நரம்பியல் குழாமுடன் இணைகின்ற ஏனைய நிபுணத்துவம் பெற்றவர்களுடைய சேவையின் மூலமாக இந்த நோயிலிருந்து ஏற்படுகின்ற இறப்பு வீதத்தை நாங்கள் மிகவாக குறைத்துள்ளோம். அத்துடன் இதன் பொழுது ஏற்படுகின்ற அந்த இயலாமை அல்லது டிசபிலிட்டி என்பதும் எவ்வளவு குறைந்த நேரத்தில் இந்த நோயாளர்களை அதற்குரிய சிகிச்சை முறைக்கு உட்படுத்துகின்றோமோ அவ்வளவு விரைவாக அவர்களை பழைய நிலைக்கு அல்லது கிட்டத்தட்ட பழைய நிலைக்கு நம்மால் கொண்டு வர முடியும். இதில் முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது த டைம் இஸ் பிரெயின், அதாவது ஒருவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டதிலிருந்து அவர் அந்த சிகிச்சைக்கு உட்படுத்துவதற்கான நேர அவகாசத்தை நாம் எவ்வளவுக்கு குறைகின்றோமோ அவ்வளவு கெதியாக அவரை குணப்படுத்த அல்லது இறப்பிலிருந்து அவரை விடுவிக்க நம்மால் முடியும். ஆகவே இந்த பக்கவாதம் ஏற்பட்டவரை எவ்வாறு நாம் இனங்காணலாம் என்பது மக்களின் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒன்றாகும். இது பக்கவாதம் ஏற்பட்டவரே தனக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருக்கின்றது என்றதை கூட நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு குறிப்பான ஒரு ஒரு குறியீட்டு எழுத்து முறைகளை நாங்கள் பாவிக்கின்றோம். இதை நாங்கள் ஃபாஸ்ட் என்று குறிப்பிடுவோம். FAST. F என்று சொன்னால் ஃபேஸ், அதாவது முகத்திலின் ஒரு பகுதியில் ஏற்படுகின்ற சோர்வு. அவர் கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது அல்லது அவர் இன்னொருவர் அவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய முகத்தின் ஒரு பகுதியிலே ஒரு சோர்வு காணப்படுவதை, அல்லது அவர் குடிக்கின்ற பொழுது தண்ணீரை குடிக்கின்ற பொழுது ஒரு பக்கத்தாலே நீர் வெளியேறுவதை அவதானிக்கலாம். இவ்வாறு அவதானித்தால் அவருடைய முகத்தின் கீழ்ப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்குது சோர்வாலே என்பதை அறிந்து கொள்ளலாம். அடுத்தது ஏ என்பது ஆம் வீக்னஸ், அதாவது கை அல்லது காலிலே ஏற்படுகின்ற சோர்வு. இது ஒரு பகுதியைத்தான் தாக்கும். உடலின் ஒரு பகுதியினுடைய கையல்லது காலிலே விரைப்பு அல்லது செயலிழந்த தன்மை அல்லது சோர்வு அல்லது உயர்த்த முடியாமல் இருக்கும், அல்லது கையில் இருக்கிற பொருள் அவரோட கட்டுப்பாட்டை இழந்து கீழே வழிநழுகி விழலாம். இவ்வாறான குணங்குறி இருந்தால் அதுவும் பக்கவாதத்தினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அடுத்த குணங்குறியாக அமைவது ஸ்பீச், அதாவது பேச்சு திணறல். ஒருவர் சாதாரணமாக கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொருவர் கதைக்கின்ற கதையை அவர் கிரகிக்க முடியாமல் இருந்தாலும் அது ஒரு பேச்சில் ஏற்படுகின்ற மாற்றம், அல்லது அவர் கேட்பதற்கு மாறான ஒரு விடையை அவர் கொடுத்தால், அல்லது அவர் அவராலே கிரகிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அவரால் அதற்குரிய விளக்கத்தை வாய் மூலமாக அதாவது பேச்சின் மூலமாக வழங்க முடியாது, சைகையின் மூலமாகத்தான் வழங்க முடியும் என்றால் அதை நாங்கள் ஏஃபேசியா என்று குறிப்பிடுவோம். இதில் இன்னொரு வகை இருக்கின்றது, அவர் பேசுவர் ஆனால் அவராலே சரியான முறையிலே அந்த வேர்ட்ஸை உச்சரிக்க முடியாமல் இருக்கும். இவ்வாறான குணங்குறி இருக்கும் இடத்து அவர் பக்கவாத நோயினாலே பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். இங்கு பக்கவாதம் என்பதை ஒருவருக்கு இனங்காண அவருக்குரிய குணங்குறிகள் திடீரென்று ஏற்பட்டிருத்தல் வேண்டும். முகம் கை காலின் ஒரு பகுதி திடீரென்று சோர்வுக்கு உள்ளாகலாம் அல்லது விரைப்படையலாம், அல்லது அவருடைய பேச்சிலே மாற்றம் ஏற்படலாம், அல்லது அவர் விழுங்குகின்ற பொழுது உணவு அல்லது நீர் புறக்கேறலாம். இவ்வாறான குணங்குறிகள் இருக்குமிடத்து த டைம் இஸ் பிரெயின், டி என்பது டைம். ஸோ இந்த டைம் இஸ் பிரெயின் உடனடியாக மூளைக்கு செல்கின்ற இரத்த குழாயிலே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து உடனடியாக அதை சீர் செய்வதற்கு அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லாது இது சம்பந்தமான வசதிகளை கொண்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதன் மூலமாக தேவையற்ற காலதாமதத்தை தவிர்த்து இந்த நோய் வாய்ப்பட்டவரை அந்த நோயிலிருந்து விடுவிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க முடியும்.